வருஷ படிப்புக்கு 1.5 கோடியா? ஏ அப்பா, அப்படி என்ன படிப்பு? எதுவும் பெரிய படிப்பா இருக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க, நம்ம படிச்ச அதே எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் தான். வேலைக்கு போக இன்டர்வியூலாம் வச்சு பார்த்துருப்போம், ஆனால் இந்த ஸ்கூலில் போய் படிக்கணும்னாலே இன்டர்வியூ வைப்பாங்களாம். என்னடா இது, அநியாயமாக இருக்கேன்னு தோணுதில்ல. ஆனால் இந்த ஸ்கூலில் கூட பல நாடுகள்ல இருந்து காசு கட்டி என் குழந்தை படித்தா இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சேர்த்து விட்டுருக்காங்களாம். எல்லா பேரண்ட்ஸுமே தன்னோட குழந்தைக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. இதனாலேயே எஜுகேஷன் ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, இருக்கிறதுலையே வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல்ஸாக இருக்குது. அப்படி எவ்வளோ காசை வசூல் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காலேஜ் ஆப்ளின் போசோலேல்னு ஒரு ஸ்கூலுங்க. இங்கே இன்டர்வியூ அப்புறம் ரெஃபரன்ஸில் தான் குழந்தைங்கள சேர்ப்பாங்களாம். சுவிட்சர்லாண்டில் இருக்கிற இந்த ஸ்கூலில் மொத்தமாகவே 300 குழந்தைங்க தான் படிக்கிறாங்களாம். 50க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து அடம் பிடிச்சி இந்த ஸ்கூலில் தங்களோட குழந்தைங்கள சேர்த்து விட்டுருக்காங்களாம். இங்க ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 1.34 கோடி. இந்த ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற இன்ஸ்டிடியூட்லே ரோசிங்கிற இன்னொரு ஒரு ஸ்கூல்லயும் இப்படிதான். மொத்தமாவே 420-430 குழந்தைங்க தான் படிக்கிறாங்களாம். அதே மாதிரி 65க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்காங்களாம். 1.1 கோடி வாங்குறாங்களாம். எனக்கிறமோ இந்த 2 ஸ்கூலுக்கு தான் போட்டியேங்கிற மாதிரி தோணுது. இதுக்கு அடுத்துதான் யூகேல ஹர்ட்வுட் ஹவுஸ் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலுங்க. மிச்ச 2 ஸ்கூல்ல பார்க்கும்போது கம்பேரிட்டிவா இங்க கம்மி தான், ஆனா வருஷத்துக்கு 25 லட்சம் வாங்குறாங்களாம். அதே மாதிரி யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய திங்க் குளோபல்னு ஒரு ஸ்கூல், வருஷத்துக்கு 77 லட்சம் வாங்குறாங்களாம். இங்கேயும் இந்த இன்டர்வியூ ரெஃபரன்ஸ் ரெக்கமெண்டேஷன் இதுலதான் எடுப்பாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது இப்படா இவ்வளோ வாங்குறீங்கன்னு இருக்குல்ல. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, எப்படினாலும் ஒரு குறிப்பிட்ட சிலபஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த குழந்தைங்களோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்தந்த ஏஜுக்குள்ள ஸ்டடீஸை தாண்டி என்ன பெருசாக சொல்லி கொடுத்துட போகிறாங்க? 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிப்பையா சொல்லி கொடுப்பாங்க? எது எப்படியோ நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஸ்கூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் இவ்வளோ பணக்காரங்களா இருந்தாலுமே இவ்வளோலாம் செலவு பண்ணி குழந்தைங்கள படிக்க வைப்பீங்களா அப்படிங்கிறதையுமே அஸ்வந்தி தாகே என்னோட ஷேர் பண்ணுங்கள்.